3.5 கோடி செலவில் மன்னார்குடியில் ஆதி திராவிட மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டுமான பணியினை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழக தலைவர் ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆதி திராவிடர் ஏழை எளிய மாணவர்கள் தங்கி படிக்க தமிழக அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தங்கும் விடுதி கட்ட 3.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. அதனை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவர் மதிவாணன் ஆய்வு செய்தார். அப்போது ஒப்பந்தக்காரரிடம் கட்டுமான பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆதி திராவிடர் மாணவ மாணவியர்கள் தங்கும் விடுதியை ஆய்வு செய்து மாணவிகளிடம் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். விடுதியின் பாதுகாவலரிடம் தரமான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனாமணி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். என்னடா